ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நல்ல தூக்கம் எதுக்கு முக்கியம் அப்படின்னு கேட்டால், நம்மளில் பல பேர் டே ஃபுல்லாக வேலை பார்க்கும், டயர்டை போக்குறதுக்கு, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி ஏகப்பட்ட பதில் சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே நம்ம எதுக்கு நல்லா தூங்கணும் அப்படின்ற தகவல்களை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி கூடவே ஆன் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஒரு பெட்டர் ஸ்லீப்புக்கு கொஞ்சம் டிப்ஸ்லாம் போட்டு. நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போது நமக்கு ஸ்லீப் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்ப்போம். பொதுவாகவே நைட்டு அந்த 10 to 3 இல்லை ஒரு 5 வரைக்கும் நம்மளோட பீனியல் கிளாண்ட் அப்படின்னு ஒரு சுரப்பி இருக்குது, அதுலேருந்து வர மெலட்டானின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் தான் நம்மளோட ஸ்லீப் சைக்கிளை வந்து அது வந்து ஒழுங்காக்குது. இத்தனை மணிக்கு தூங்கணும், இத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும். இந்த ரெகுலராக தூங்குறவங்க தாத்தா பாட்டிலாம் பார்த்துருப்போம், கரெக்டாக இத்தனை மணிக்கு தூக்கம் வந்துடும், இல்லை 4 மணிக்கெலாம் அதிகாலையில் விழிப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அலாரம் வைக்காமலே அந்த மாதிரி இருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா, அவங்க ரெகுலராக நல்ல குவாலிட்டி ஸ்லீப் வந்து தொடர்ந்து இருந்தாலே இத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், இத்தனை மணிக்கு தூங்கணும் அப்படின்ட்டு அலாம் எதுவும் இல்லாமலே நம்ம பாடியை வந்து ஒழுங்காக்கி அதை ரிமைண்ட் பண்ணுது. ஸோ இந்த மெலட்டானின் அப்படின்னா நம்ம ஸ்லீப் சைக்கிளை வந்து அதை ஒழுங்குபடுத்துதல் அது ஒரு பெரிய பங்கு. இன்னொன்று ஏன் தூங்கணும் அப்படின்னா, ஒழுங்காக தூங்காதவங்க எல்லாமே வெயிட் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க நல்லா தூங்குங்க. அடுத்து என்ன அப்படின்னா, நம்ம பிரெயினில் இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியேற்றுது. இப்போ உடம்புலேருந்து எப்படி டாக்ஸின்ஸ்லாம், அதாவது நச்சு பொருட்கள்லாம் வெளியேற்றுன்னு சொல்கிறோன்னா, அதே மாதிரி பிரெயினில் இப்போ தேவையில்லாத மெமரிஸ் எல்லாமே நம்ம ஃபோன்லலாம் டெலிட் பண்ணுவோம். அந்த மாதிரி ரொம்ப இன்னராக உள்ள ஃபங்க்ஷன்ஸ் ஃபுல்லாகவே வந்து இந்த நைட்டு தான் நடக்குது. ஸோ நம்மளோட ஸ்லீப் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும்போது இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து அது தடைப்பட்டுருது. இன்னொன்று, நம்ம நல்லா தூங்குறதுனால ரெகுலேட் பண்ணுது நம்மளோட மூடை. சிலவங்க தூங்காதவங்க பார்த்தோன்னா அடுத்த நாள் ரொம்ப எரிச்சலாக இரிட்டபிளாக இருப்பாங்க, அதுக்கு கூட இந்த டிஸ்டர்ப்டு ஸ்லீப் தான் காரணம். இன்னொன்று, நல்ல குவாலிட்டியான ஸ்லீப்பு இருக்கிறவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த ஸ்லீப்புக்கும் இம்யூன் சிஸ்டம்க்கும் டைரக்ட் கனெக்ஷன் இருக்குது. இன்னொன்று, நம்ம பாடியில் ஏதாவது ஒரு பார்ட்ஸ் ஏதோ ஒன்று டேமேஜ் ஆகிட்டு அப்படின்னா, இப்போ ஒரு புண்ணு தான் இருக்குது அப்படின்னா அது அப்படியே சரி பண்ணுதில்ல, அது வந்து இந்த பிரெயின்லேருந்து இம்பல்ஸ் மாதிரி போய் அதை சரி பண்ணுறதுக்கு, நம்மளோட பாடியை வந்து ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு, ஏதாவது ஒரு நோய் இருக்குன்னா அதுலேருந்து புதுப்பிச்சுறதுக்கு சிக்னல்லாம் பிரெயின்லேருந்து வரும்ல, அந்த மாதிரி வேலை எல்லாமே நைட் டைமில் தான் நடக்குமா. அதனால் நம்ம பாடியை வந்து ரீஸ்டோர் பண்ணுறதுல பெரிய பங்கு இந்த நைட் ஸ்லீப்புக்கு தான் முக்கியமாக இருக்குதான். அடுத்து, இப்போது ஒருத்தவங்களை பார்க்குறோம், நமக்கு சின்ன வயசில் பார்த்தது கூட நமக்கு ஞாபகம் இருக்கும், இல்லை கேட்ட விஷயம் படித்த விஷயம் ஞாபகம் இருக்கும். இந்த மெமரியெலாம் எப்படி நமக்கு ஸ்டோர் ஆகுது, ப்ராசஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, டேயில் அதெல்லாம் நடக்காதான், அது எல்லாமே அந்த ப்ராசஸ் ஆகிறதாகட்டும் ரெகுலர் ஆகட்டும் எல்லாமே வந்து நைட் டைமில் தான் நடக்குதான். சூப்பராக ஒரு குவாலிட்டியான ஒரு ஸ்லீப்னால இவ்வளோ நல்ல விஷயம் இருக்குதான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நல்ல தூக்கம்னால இவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது. சும்மா ரெஸ்ட் எடுக்க தூங்குகிறோம் அப்படின்றத தாண்டி பார்த்தோன்னா இவ்வளோ இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, ஓரளவு படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட ஸ்லீப்பை இந்த மாதிரி நம்ம ஒழுங்குபடுத்திக்கிட்டோம் அப்படின்னா அது ஃப்யூச்சரில் ரொம்ப நல்லதாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்சோம்னியான்னு சொல்லப்படுற சைக்காட்ரிக் இல்லை, அதாவது ரொம்ப நாளாக தூங்காமே இருக்காங்க அப்படின்னா, அது போக போக அந்த கண்டிஷனுக்கு கொண்டு போயிடும். அந்த கண்டிஷன் கொண்டு போச்சு அப்படின்னா, இப்போ சொல்கிற அந்த ஸ்லீப்னால் ஏற்பட நல்ல விஷயம் எல்லாமே தடைப்பட்டு அது வந்து நம்ம உடம்புக்கும் சரி மனசுக்கும் ஒரு ஏகப்பட்ட ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸை வந்து தருதுன்னு ஒரு ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பட்டனை தட்டி விட்டு தேவைப்படுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த நாளை நாளாக அமையட்டும்.